Paleo diet or keto diet, no carbs diet. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருச்சிஸ் டவுன் தமிழ். இன்னைக்கு என்னுடைய ஃபுட் ஜர்னி, நான் என்ன சாப்பிட்றேன், எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறேன், கீட்டோ டயட்டா, பாலியோ டயட்டா, இல்லைன்னா நோ கார்ப் டயட்ஸ், எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் முன்ன எப்படி இருந்தேன், இப்படி இப்போ எப்படி இருக்கேன். ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐவ் ஹேட் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ப்ரிஃபர். ஸோ நீங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கு நீங்கள் வந்து நேம் வைக்கலாம். ஸோ லெட்ஸ் கம் டு திஸ் ஒன் ஆக்சுவல் திங். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்ன, கல்யாணத்துக்கு அப்புறம், அப்புறம் ஆஃப்டர் அ கிட் எப்படி இருந்ததுன்னு சொல்ல வந்தேன்னா, ஸோ ஐ வாஸ் ஆன் அ லீனர் சைட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி ஆர் லீன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் பி மோர் ஆஃப் அ ஜீன் அண்ட் த வே யுவர் பாடி ஒர்க்ஸ் அண்ட் ஆல். ஸோ தட் ஹெல்ப் மீ. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆன் கைண்ட் ஆஃப் அ லீனர் சைட் இஸ் வாட் ஐ வுட் சே. So that went on, then I got married. So after that, like, I was on almost, see, up and down a few kgs or something, but a fit body. I mean, I as such I wouldn't get fall ill or anything like that, fall sick or have any kind of a health issues. So that's how it was. And then after a few years of marriage, I had a kid. So appo vandu pathingana, when I had a kid, from the weight that I was to the maximum weight I was there during my pregnancy is a difference of 5.5 to 6 kgs only. என்னுடைய நார்மல் வெயிட்க்கும் பிரெக்னென்சி வெயிட்க்கும் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் ஐ ஹேட் அ பேபி இட் கேம் பேக் டு ஆல்மோஸ்ட் நார்மல். ஓகே, ஸோ நார்மல் ப்ரீவியஸ் வெயிட்டுக்கும் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப வெயிட் போட்டேன், ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் போட்டேன், அந்த மாதிரி இல்லை. அண்ட் ஐ வாஸ் இன் ஜெர்மனி தட் டைம். அண்ட் நான் எப்பயுமே வாக் பண்ணுவேன். வாக் எதுக்குன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ என்ஜாய் வாக்கிங். நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. ஸோ வென் ஐம் ஸ்டார்டிங், நான் டெய்லி வந்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஸோ 1 mile வாக் பண்ணி நான் 2 பஸ் பிடிச்சி போகணும், போயிட்டு வரணும். ஸோ 1.5 mile எவ்ரிடே வாக் பண்ணுற மாதிரி இருந்தது. மோர் ஆக்டிவ் டியூரிங் மை ப்ரெக்னன்சி டைம் அந்த நார்மல் டைம் வந்துட்டு சொல்லலாம். ஜெர்மனியில் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா யூஎஸ் வந்தேன், யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறமா வந்து இந்தியாவில் இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ வந்து நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ கெயின்ட் சம் வெயிட் அண்ட் மை ஐஸ் என்னால் எப்பயுமே பிளாக் டார்க் சர்க்கிள். பட் ஹெல்த் வைஸ் ஐ டென்ட் ஹாவ் எனி இஷ்யூஸ். என்னுடைய ஐ சைட் மட்டும் இட் அஃபெக்டட் அ லாட் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் அண்ட் ஐ யூஸ் டு ஸ்லீப் பட் சே 5 மணிக்கு நைட் ஷிஃப்ட் ஆன பிறகு நான் இமீடியட்டா வீட்டில இருந்தா பண்ணிட்டு இருந்தேன். படுத்தேன்னா நான் 7:30 கரெக்டாக அலாரம் வச்சு எழுந்திருப்பேன். ஏன்னா ஐ ஹேட் டு சென்ட் மை டாட்டர் டு ஸ்கூல். ஸோ எழுந்திரிச்சு அப்புறமா அவள் போன பிறகு 8:30, 1 hour கேப், 8:30 நான் தூங்குவேன். ஸோ அதால வந்து ஐ ஹேட் கெயின் சம் வெயிட். பட் டியூரிங் ஆல் திஸ் டைம் எப்பயுமே ஒரு பெருசா டூ பல்கி இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயுமே இருந்ததில்ல. தென் ஐ வாஸ் ஐ கேம் பேக் டு த யூஎஸ். ஸோ இங்கே வந்த பிறகு என்னாச்சு, ஒரு வாட்டி ஐ வாஸ் ஆன் அ ப்ராஜெக்ட். ஐ யூஸ்வலி ஹாவ் அ பிஸி ஸ்கெட்யூல் அட் ஒர்க். வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து எனக்கு எடுத்து போட்டாங்க. அது வந்து வேற வேற டைம் ஜோன்ல இருக்கிற பீப்புள் கூட நான் கோஆர்டினேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல எடுத்து போட்டாங்க. எல்லா டைம் ஜோனுக்கு சம்டைம்ஸ் கோஆர்டினேஷன் வித் இந்தியா டீம்னா அது வேற. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 15 hours வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, வீட்டில் வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு குக் மச். ஓகே, பேர்லி எனி திங், டக்டக்குன்னு ஏதாவது போய் நான் வந்து மேகி எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அந்த மாதிரியான பர்சன் வந்து மேகி குக் பண்ணாமல் வெளியே சாப்பிட்ருந்தேன். ஸோ தட் இஸ் வென் ஐ புட் ஆன் வெயிட். நான் அப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, ஐ ஹாவ் அ குட் மெட்டபாலிசம், ஸோ ஐ டோன்ட் புட் ஆன் வெயிட். அந்த மாதிரி இருந்துச்சு, ஐ புட் ஆன் வெயிட். தட்ஸ் வென் ஐ காட் டு நோ அவர் ஃபுட் இன் டேக் சேஞ்சஸ் அ லாட். குக் பண்ணலன்னா நினச்சிக்கோங்க ஹவு இட் வுட் பி. ஸோ யூ ஆர் ஆர்டரிங் சம்திங், ஸோ யூ ஈட்டிங் சம்திங் இதர் அட் சிப்போட்லே ஆர் சம் இண்டியன் திஸ் ஒன் ஆர் யூ ஆர் இமீடியட்லி குக்கிங் சம்திங் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் மேக் அண்ட் ஈட்டிங் இட். இந்த மாதிரி தான் போச்சு. அபவுட் 1 month கிட்ட அந்த ப்ராஜெக்ட் போச்சு. அந்த 1 month டுக்கு டாலர் மை திஸ் ஒன். ஓகே, ஆஃப்டர் தட் இட் கே ஆஃப்டர் தட் த ப்ராஜெக்ட் எண்டட். பட் தட் 1 month ஆஃப் அப் அண்ட் டவுன் இன் மை ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஹேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் மை பாடி வெயிட். ஆல்வேஸ் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஒரு கிரேட் மெட்டபாலிசம் இருக்கு, என்னோட ஃபேமிலியில யாருமே இதாக இல்லை. ஸோ ஐ புட் ஆன் வெயிட். ஸோ தட்ஸ் வென் ஐ நியூ தட் ஈவன் ஐ குட் புட் ஆன் வெயிட். இட்ஸ் நத்திங் டு டூ வித் திஸ், நாட் ஜஸ்ட் டு டூ வித் ஜீன்ஸ், பட் ஃபுட் கூட வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இட். ஸோ இப்போ அப்புறம் கிராஜுவலாக அது கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இப்போதைக்கு இப்படி இருக்கேன். நான் ஃபுட் எப்படி சாப்பிட்றேன்னா,
ஃபுட் எங்க வீட்டில் எப்படி சமைப்போம்னா, இப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்தியாவில் இருந்தால் எப்படி சமைப்பாங்க அந்த மாதிரி தான் அப்பவும் இப்பவும் எப்பயுமே நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை லவ்மா இந்த மாதிரியான ஒரு ஐட்டம், ஒர்க்கிங் டேனா அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் சாண்ட்விச்சில் எக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது. அப்புறம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் சாம்பார், ரைஸ் சாம்பார் பொரியல், இல்லைன்னா ரைஸில் வந்து சாம்பாரில் வந்து ஏதாவது போட்டு இந்த மாதிரி, இல்லை சம்டைம்ஸ் ஐ ஹாவ் ராகி களி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மில்லட் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி தான் போகும். அப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ், ப்ராப்பராக ரைஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா சப்பாத்தி. ஃபுட் எப்படி சாப்பிடுவேன்னா, எந்த அளவுக்கு சாப்பிடுவேன்னா, நான் வீட்டில் வந்து நல்லா டின்னர் சாப்பிட்டேன்னு சொன்னேன்னா, யாராவது கூப்பிட்டு வி ஹவ் டு கோ அவுட் லெட்ஸ் ஹாவ் சம்திங்னு சொன்னாங்கன்னா, ஐ கேன் ஹாவ் அனதர் மீல். அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டமக்கில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, எப்பயுமே அப்படி தான். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் ஐ யூஸ் டு பி அனிட்டு. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து 8-8.5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், வீட்டுக்கு வந்து தான் டின்னர் சாப்பிடுவேன். நான் நைட்டு அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுவேன். ஸோ மெனி ஒகேஷன்ஸ் போல இல்லை கமான் லெட்ஸ் கோ, ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி 20 நாளைக்கு ஒரு வாட்டி லெட்ஸ் கோ அவுட் லெட்ஸ் ஈட் அனிட்டு. அப்போ என்ன தோணும், அம்மா எங்க சமைச்சு வச்சிருக்காங்களே ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ கால் பண்ணி சொல்றதுக்குள்ள இட் வுட் பி லேட் ஆல்ரெடி, ஷூட் ஹவ் குக் பை லைக் 7:00 or 7:30. ஸோ சொன்னா கூட இட்ஸ் ஆஃப் நாட் மச் ஹெல்ப். ஸோ அங்கே போய் சாப்பிடுவேன் நல்லா, வாட் எவர் இட் இஸ். இட் சம்டைம்ஸ் குட் பி பிரியாணி ஆல்சோ, இட் குட் பி வாட் எவர் ஸ்நாக்ஸ் ஆர் மசால் புடிஸ் இந்த மாதிரி ஏதாவது டின்னர் டைமில் சாப்பிட்டாலும், மசால் புடி சாப்பிட்டா ஓகே வந்து டின்னர் சாப்பிடலாம், பட் நான் ப்ராப்பராக டின்னர் சாப்பிட்டாலும் நான் வீட்டுக்கு வந்த பிறகு இன்னொரு வாட்டி சாப்பிடுவேன். ஓகே, இட்ஸ் நாட் தட் எனக்கு வந்து இப்போ இங்கே வரைக்கும் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அட்லீஸ்ட் எப்பயும் சாப்பிட்ற குவான்டிட்டி சாப்பிடாம இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு பாதியாவது நான் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன். அப்படின்ட்டு எனக்கு பசிச்சுட்டே இருக்குமானா, இல்லை, பிகாஸ் என்னுடைய பாடி இஸ் யூஸ் டு நாட் ஃபில்லிங் த ஸ்டமக் ஃபுல்லி. நான் வந்து எப்பயுமே அப்படி சாப்பிட மாட்டேனா, என்னுடைய ஃபுட் வந்து கம்மியாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு வாட்டி வந்து சாப்பிடுவேன் டெஃபினட்டாக. இப்போ இந்த நாகார்ஜுனா அந்த மாதிரி ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ் போனோன்னா என்ன ஆகும், அங்கே வந்து ஃபுல் தாலி ஒரு மீலில் இது இருக்கும்ல, அதில் வந்து சாப்பிட்றப்ப வந்து ஃபுல்லாக சாப்பிடுவேன். சப்டைம்ஸ் அந்த இது கூட வந்து நான்வெஜ் ஏதாவது ஆர்டர் பண்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்றப்ப வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருப்பேன். அப்போ தான் எப்பயாவது ஒரு ஒரு வாட்டி வந்து எனக்கு வந்து ஒரு அனக்கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்லி சொல்லுவேன். இல்லைன்னா வீட்டில் வந்து என்னுடைய ஃபேவரட் ஃபுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, மசாலா போட்டு ஏதாவது பண்ணது வந்து சாப்பிட்டேன்னா, அப்போ தான் வந்து ஐ எம் ஃபீலிங் லைக் அனக்கொண்டான்னு சொல்லனா, அப்போ தான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன்ட்டு. இல்லைன்னா 99% ஆஃப் த டைம் நான் வந்து ஒரு 3/4 ஃபில் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ இன் ஹேவிங் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல்சோ கீப்பிங் மை செல்ஃப் ஃபிட்ன்ற மாதிரி. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் மோர் திங் வந்து ஃபுட் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப அர்லி ஏஜ்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ வாஸ் ஏர்னிங் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப வந்து யூ மைட் நாட் பி ஹேவிங் மனி டு ஸ்பெண்ட்ன்ற மாதிரி இல்லாமல், நான் வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து ஒர்க் பண்ணதால் ஐ ஈவன் ஹேட் மனி டு ஸ்பெண்ட், பட் ஐ வுடன்ட் கோ அண்ட் ஈட் ஹியர் அண்ட் தேர் ஜஸ்ட் லைக் தட், பிகாஸ் ஐ ஹேட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆஃப் லாட் ஆஃப் மனி, பிகாஸ் இட்ஸ் ஹார்ட் ஏர்ன் மனி, ஐ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மனிங்கிற மாதிரி. தட்ஸ் ஒன் திங். செகண்ட் திங் வந்து வெளியே சாப்பிட்ருந்தேன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்பாயில் மை ஹெல்த் அன்னிட்டு ஃபர்ஸ்ட் இருந்தே எனக்கு ஒரு இது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து வெளியே போய் சாப்பிட்றது இல்லை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது அந்த ஒரு ஃபண்டா இந்த ஒரு கைண்ட் ஆஃப் இதுவே இருக்கல. மேக்ஸிமம் என்ன, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வீட்டில் சமைக்கலன்னா போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம், இல்லை எப்பயாவது ஒரு வாட்டி மசால் தோசை. இது தவிர ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம், அங்கங்கே சாப்பிடுவோம், கோபி மஞ்சூரி சாப்பிடுவோம், அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ அப்படியே பழகினால ஐ டிட் நாட் சேஞ்ச் மை செல்ஃப் மச் லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில். தட் ஹெல்ப் மீ அ லாட். என்னை வந்து சாம்பார் சாதுன்ற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க, ஏன்னா எங்கே போனாலும் நான் வந்து ரைஸ் அண்ட் சாம்பார் இருந்தால் போதுன்ற மாதிரி தான் இருப்பேன். எந்த ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனாலும் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, சைனீஸ் கொரியன் இந்த மாதிரி எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் எனக்கு பிடிக்காது. மெக்டனல்ஸில் போய் பர்கர் சாப்பிடணுன்னா பிடிக்காது, பீஸா சாப்பிடணும்னா பிடிக்காது. இந்த மாதிரி தான் நான் இருந்தேன். எதுக்குன்னா ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட் அண்ட் அது வந்து எனக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாலும் ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் கான்சியஸ்னஸ் தட்ஸ் நாட் சம்திங் தட் ஐ ரியலி வாண்ட் டு ஈட் பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபில்லிங் மை ஸ்டமக். ஓகே, தட் ஃபார் மீ தட் ஃபார்முலா வாஸ் ஆல்வேஸ் தேர். அது வந்து ஒரு ஃபுட்டு வந்து ஸ்டமக் வந்து
ப்ராப்பரா ஃபில் பண்ணலன்னா எதுக்கு ஒரு ஃபேன்சியா போய் சாப்பிடுறது? இந்த ஜூஸஸ் இல்ல கேல் ஜூஸ் எல்லாம் போட்டு பனானா எல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிடுறது இது பண்ண மாட்டேன். நோ, இஃப் இட் இஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் we have to properly eat the breakfast. It should be a sandwich or upma or anything like that, poha or anything, any of the Indian thing. Yeah, because our digestion starts right in the mouth. Okay, namba eppadi ellame oothikittona where is the digestion happening? And carbs free anrittu eppoyume po maten, because we need carbohydrates for the body to have energy. Okay, and the fiber content ellame theva. So na potatoes ella normala saapiduven. So, ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணவே மாட்டேன். எவ்ரிடே ட்வைஸ் ரைஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஒரு வாட்டி ரைஸ், இன்னொரு வாட்டி மில்லட்ஸ் இல்லை ராகி இது மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன், இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஆயில் ஐட்டம் சாப்பிடுவேன்னா எஸ் ஐ ஹாவ் கபாப்ஸ் அண்ட் ஆல். பூரி எனக்கு பிடிக்காது, பட் எப்பயாவது ஒரு வாட்டி பூரி கூட சாப்பிடுவேன், இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை ஆயில் போட்டு நல்லா ப்ராப்பர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். கீ சாப்பிட்றப்ப வந்து கீ சாப்பிடுவேன். இட்ஸ் மச் பெட்டர் தேன் எனி அதர் ஆயில். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோன்னு அதெல்லாம் இல்லை. நான் நார்மல் கிரவுண்ட் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அப்பப்போ மாற்றுவேன். பட் தீஸ் கைண்ட் ஆஃப் அ திங்ஸ், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எப்பயுமே இருக்கிறதால எனக்கு வந்து திஸ் இஸ் அ டைம் தட் ஐ எம் ஆன் டயட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. திஸ் இஸ் த டைம் ஐ ஷுட் நாட் ஈட் திஸ் அந்த மாதிரி இல்லை, பிகாஸ் மை பாடி இஸ் tuned to having a normal kind of a food intake which never goes like up and down. I am never starving. I am never in a situation that my diet routine will end here and I'm going to get back to normal life. Illa. So if you are doing some diet, adu vandu ivula naal or 100 days diet and pannittu appuram vandu normal lifestyle vandinga, neenga 100 days diet la vandu enna vandu korachirpingalo adu vandu romba seekramave gain pannuvinga. So that's usual thing. Not to read too many things and think that okay whatever we are having is wrong and others diet are good and madri illame. Ours is an Indian body. We need carbs. We have grown up eating carbs, and if we maintain that in a proper way, you will not gain weight or you will not have health issues in it. I believe in, and it has always helped me also that way, because when we need a proper enough fiber for our gut health. நம்ம வந்து டெய்லி வந்து மோஷ் போறதுக்கு ப்ராப்பர் ஃபைபர் எல்லாம் தேவை. நம்ம எல்லாமே கரைச்சி குடிச்சிட்டோம்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ இந்த நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் வந்து எல்லாமே அரைச்சிட்டா அந்த ஃபைபர் கண்டென்ட் பிரேக் ஆகி இட் இஸ் நாட் நோ மோர் ஃபைபர்ஸ் திங் அந்த மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் ப்ராப்பராக நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இட் வில் கீப் அஸ் ஹெல்த்தி. திஸ் இஸ் வாட் ஹஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ. And in terms of fruits, வந்து நான் எப்பயுமே பனானா சாப்பிடுவேன், பிகாஸ் தட் வாஸ் மோச் இட் வாஸ் மச் சீப்பர் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆல் அண்ட் இட் யூஸ் டு ஃபில் யூர் ஸ்டமக் ரைட். ஸோ தட்ஸ் ஹவு ஐ ஹவ் ஈட்டன் பனானா அண்ட் யூஸ் டு கண்டினியூ டு ஈட் பனானா ஒன்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் தென் நவ் ஒன்ஸ் இன் அ வைல் ஐ ஈட் அதர் ஃப்ரூட்ஸ் அண்ட் கிட் கூட வேணும்னுட்டு அப்பப்போ வேற வேற வாங்கிட்டு வரும். இந்த பாலியோ டயட் இந்த கீட்டோ டயட் சாப்பிட்றவங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவங்க என்னது கார்ப்ஸ் சாப்பிடவே மாட்டாங்களாம். ஸோ வெரி வெறும் இந்த வெஜிடபிள்ஸ் இல்லை முட்டை ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அது இல்லை நான்வெஜ் ஃபுல்லாக ஒரு மீலுக்கு வந்து வெறும் சிக்கன் மட்டுமே, கார்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வெறும் ப்ரோட்டீன் டயட். காத்தால வந்து பாலுக்கு வந்து என்னது கீ போட்டு சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் ரெடியூஸ் வெயிட் அண்ட் சொல்லி, பிகாஸ் இட் கன்வெர்ட் த பாடி ஃபேட் இன்டு எனர்ஜி அண்ட் தே வில் லூஸ் வெயிட் அண்ட் சொல்கிறாங்க. எந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். உங்கள் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் வைட்டமின்ஸ் கார்ப்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒரு பேலன்ஸ்டாக இல்லாத ஒரு டயட் வந்து இந்த லாங் டேர்மில் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அது வந்து சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் கிட்னிஸ் அண்ட் லிவர். ஐ எம் நாட் ஃப்ரம் அ மெடிக்கல் பேக்ரவுண்ட், பட் இட் இஸ் காமன் சென்ஸ். ஒரு பாடிக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பரான ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். ஒன்று மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி இன்னொன்று கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டோன்னா அவர் பாடி இஸ் நாட் க்ரோன் அப் லைக் தட், இட் இஸ் நாட் டு டியூன் லைக் தட். ஸோ அப்போ இப்படி இருக்கிறப்ப வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஹெல்த் in a long run. And edavadhu ottukalana I will try one or two times. If it is not suiting for my body, I will not eat. எனக்கு வந்து இந்த கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டேன்னா அந்த சாஸை வந்து ஃப்ரை பண்ணனா எனக்கு முடியாது. பார்பிக்யூட் சாஸ் போட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா மை ஃபுட் மை ஸ்டமக் வில் நாட் டைஜஸ்ட். ஸோ அது வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சர்டன் திங்ஸ் வந்து வென் யூ நோ தட் யுவர் பாடி டசன்ட் அக்செப்ட் இட்,
I keep that aside and I try to eat what works best for me. And living on salads in the madri epiyume padamata. Salad is a part of my food and madri. Illana oru salad saaptena adutha vandu proper meal irukku nu madri na vandu I always think. So that helps. So it all comes under self control and kind of a disciplined life. When you are leading that, உங்களுக்கு எதுவுமே பெருசா தேவையில்லை. அப்புறமா அவங்க இந்த டயட் சொன்னாங்க, ஆட் தட் யூர்னு, அன்லெஸ் இட்ஸ் லைக் ரியலி ரியலி சம்திங் வெரி குட். ஐ டோன்ட் ஹேட் எனி ஃபேன்சி திங்ஸ் இன் டு மை ஃபுட். எக்ஸசைஸ் என்ன பண்ணுவேன், என்ன என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ வென் ஐ வாஸ் இன் இந்தியா, தட் இஸ் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆல், நான் வந்து ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். ஆஃபீஸ்லேயே ஜிம் இருக்கும்ல, போவேன். ஆனால் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் நான் வந்து அதை நின்றுட்டு சப்பர் சப்பர் சப்பர்னு பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் நான். ஐ யூஸ் டு ஹாவ் அதர் ஆக்டிவிட்டீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி நாங்கள் வந்து ப்ராப்ளி ஒன்ஸ் இன் வீக் வீக்கெண்ட்ஸில் வந்து வீட்டுக்கிட்ட வந்து லால்பாக் இருக்கும். லால்பாக்னா இட்ஸ் அ பிக் பார்க், ஓகே. அங்கே போய் நானும் எங்கள் அம்மா வேற எல்லாருமே போய் வாக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும் தவிர டெய்லி எதுவுமே இருக்காது. ஸோ அது 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 அந்த ஒரு மார்னிங் எழுந்திரிச்சோமா குளிச்சு சாப்பிட்டு ஆஃபீஸ் போய் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ்லேயே ஒரே வாட்டி ஒரே இடத்துல உட்காராமல் எப்பயுமே நான் என்னுடைய டெஸ்கில் வந்து இருக்கவே மாட்டேன். என்னுடைய ஒர்க் பண்ணணுமோ பண்ணிடுவேன், ஆனால் அங்கே இங்கே அவங்கக்கிட்ட பேசுறது, எங்க கூட நெட் ஒர்க்கிங் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்படி தான் போகும். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த டே ஆன பிறகு வீட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் சம் டைம் அண்ட் தென் ஸ்லீப் கெட் அப், இப்படி தான் இருக்கும். அப்புறம் வீக்கெண்ட்ஸ் ஆனால் காலேஜ் போகிறது, இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது லாஸ்ட் சே 2 இயர்ஸ்லன்னு சொல்லலாம். Many of my friends, most of my friends are like much older than me, okay. So they used to say, this is the time you have to actually start doing some physical activity, exercise daily, that will really help you in it. Because adu oru 3 years a solittirukanga na adu romba naal appadiye potu thalli thalli potu 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 unless you start you don't get into it la andha maari thalli potu potu last 2 years I have started some kind of a physical activity or exercise in my daily routine. It is as basic as taking a walk every day. So walking poven adukapram enakku vandu in the US la irukrappa vandu pollen allergy vandu start aayirchi. It is like on the 3 months vandu your life will be hell. Na oru video kuda podirken, எதுவுமே பண்ண முடியாது. like you get up in the morning your eyes will be watering, எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். So அதை வந்து every year you have to take antihistamine, some kind of a spray or a tablet எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபுல்லாக டேப்லெட் எடுக்கிறது இல்லை எந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஐ டோன்ட் டேக் எனி வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு எனத்திங் லைக் தட். எனக்கு இந்த அலர்ஜி இதில் வந்து நல்லா தெரிஞ்சது, ஒரு வருஷம் ஒர்க் ஆன டேப்லெட் வந்து எனக்கு அடுத்த வருஷம் ஒர்க் ஆகவே ஆகாது, ஏன்னா பாடி வந்து யூஸ் ஆகிருக்கும், இட் வில் பி யூஸ் டு தட். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் சம் breathing exercise and all, yoga, basic, very basic yoga. A person who has never done any kind of what is it, exercise avangalukku set aagra maadhiri na na everyday morning vandu breathing exercise, alternative breathing, the kapalbhati irukula adu indha maadhiri basic a few surya namaskars and maadhiri pandrathu, it could be very very short time in the morning, that completely helped me. So na vandu tablets edhume podama I used to be perfectly fine during this cold time. So if in case this has helped you or you picked any good things from this, please comment below. And innoru video la sandhikkalam appa varaikkum.